சூப்பர் சூப்பர். அதுக்கு அந்த குர்த்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே நடந்து போயிட்டுருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளாங்கா பறிக்கலாம் சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஒரு சீசன் அப்போ தான் வந்து அந்த காய் வைக்கும். ஸோ இப்போ வந்து வச்சுருக்கு. ஸோ அதை பார்க்கலாம், அதை பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அம்மா போயின்னு இருக்கோம். அம்மா வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, விறுவிறுன்னு மறத்துக்கிட்டு போகிறோம், வெளாங்கா பறிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அடிக்குது. ஒரு இது பேர் தான் வந்து வெளாங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா தூங்குது. இது வந்து இப்போ தான் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியும். இதில் வந்து இந்த மரத்தில் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், ஏன்னா இதில் பெரிய பெரிய முள்ளுலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, மரம் ஃபுல்லாகவே வெளாங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து விநாயகர் சதியெலாம் வந்து படைப்பாங்க. விநாயகர் சதிக்கு வந்து விநாயகருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு போய் விநாயகர் சதி வச்சு படைப்பாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்திக்குள்ளே இந்த காயெல்லாம் வந்து எல்லாமே பறிச்சிருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பார்த்தா தான் பார்க்கலாமே. மோஸ்ட்லி இந்த ஊரில் அப்படி தான் விநாயகர் சதியெல்லாம் வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காய், இங்கே பாருங்கள், இந்த சைஸில் இருக்கிற காயோடு பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒரு திட்டமான சைஸில் ஒரு காயை ஒரு வெளாங்காய் பறிச்சுட்டு போய் வீட்டில் உடச்சி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் சாரணியான சாட்டா, பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் இங்கே விநாயகர் சதிக்குள்ளே பறிச்சுடுவாங்க. ஆனால் ஆமாம், இப்போயே வந்து நிறைய பேர் பறிச்சுட்டுருக்குறாங்க. கீழே வந்து அவ்வளோவா இல்லை, மேலே எல்லாமே உச்சிக்கலையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஒரு மரம் இருக்குது, அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு மரம் இருக்குது. அது தெரிதுங்க பார்த்தீங்களா, ஹைட்டாக அது ஒரு மரம். அது வந்து இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போதான் எல்லாத்துலேயுமே காய் இருக்கும். இப்போ இந்த மாதம் மக்காசோளம், பேரிக்காய், ஆப்பிள் எல்லாம் வச்சு எல்லாம் ஒரு ஒரு பழ வகைகளை எல்லாம் வச்சு படைப்பாங்க. அதில் இது ஒரு இந்த காய் தான் அதிகமாக சாமிக்கு விநாயகர் சதி வச்சு படைப்பாங்களே. கிடைக்காது கிடைக்காது இது கிடைக்காது. ஆப்பிளிக்காய் கிடைக்கும், பேரிக்காய் கிடைக்கும், இது எல்லா பழ வகையும் கிடைக்கும். இது அவ்வளோ கிடைக்கவே கிடைக்காது. இது இந்த காய் வச்சு தான் படைப்பாங்க. உடம்பையும் இது இது நல்லா தோவரா இருக்கிறதுக்கு உடம்புக்கும் நல்லது. இது இந்த தழை பேர் வந்து தரவளாந்தழை சொல்லுவாங்க. என்ன தழை? தரவளாந்தழை. தரவளாந்தழையா? ஆமாம். இந்த தழை வந்து கொழுந்தா, இந்த கொழுந்து தழையாக உரியும் போய் இஞ்சி பூண்டு மிளகா வரமிளகா வச்சு இந்த தழையை ஊறுகாய்ச்சி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது. சரியாக சாப்பிடாதவங்க வந்து இதெல்லாம் ஊறுகாய்ச்சி சாப்பிட சாப்பிடுவாங்க. இது தழை பேர் தரவளாந்தழை. ஓகேவா? ஐயோ ஓகேவா. இந்த காய் வந்து ரெண்டே மாதம் தான் காய்க்கும், ஆடி ஆவணி. அதுக்குள்ள இந்த காயப்பறம் பேசிடுவாங்க. அதுவும் விநாயகர் சதி போது கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா வெறும் மரமாக தான் இருக்கும். அந்த ஒரு காய் கூட, இந்த குட்டி காய் கூட இருக்காது, எல்லாம் வந்து பேசி முடியும். ஆமாம், ஒரு சாத்துக்கா போகணும் சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக சின்ன சின்ன காயாக இருந்தாலும் அதை பறிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த தழையை ஊறுகாய்ச்சி சாப்பிடலாம். தழையே ரொம்ப வாசனையாக இருக்கும். ஆமாம், மூணு பார்த்தா இது ஒரு மனமாக இருக்கும் வாசனை. அதனால தான் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆமாம், ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவாங்கப்பாம்மா. சரி, உன் கையில் அப்படியே அந்த காயை ஒரு காயை பறிச்சிடும். ஏன் நம்ம அந்த மரத்தில் பறிக்கலாமே, அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. அதோ அது இதோ அது ஒரு காய் இருக்குது. அது வேணாம்மா. ஃப்ரெண்ட்ஸ் கிழக்கு கீழே ஒரு ஒரு காய் வந்து பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நீட்டாக போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஊறுகாய்லாம் வந்து அரைச்சி சாப்பிடுவாங்க. ஆமாம், பெரண்டை ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது வந்து இதெல்லாம் செய்வாங்க. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பெரண்டை ஊறுகாய் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா பண்ணின்னு இருக்க? வாங்க, ரெடி பண்றேன். நல்லா ஹார்ட் வொர்க் பண்ணி நாலு காய் பஸ்ட் போலயே. அதிகமா சாப்பிட முடியாது. போதும் போதும், நாலு காய் இதுவே நல்லா பெருசு பெருசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். அதுக்கு அந்த குட்டிக்காய் ஒன்று ஊந்துது. இந்த குட்டிக்காய் நான் எடுக்கல பாரு, இப்போதான் ஊந்துது, நான் எடுக்கல. அஞ்சு ஆனால் குட்டிக்காய் வந்து காய்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பழம் தான். பழம் பெருசா இருக்கு, செங்கா மாரி இருக்குது, இது எல்லாம் பெருசா இருக்குது. இந்த குட்டிக்காய் இது. சரி ஓகே.
போகலாமா? ம், போகலாம். போகலாம். வெயில் வந்து ரொம்ப அடிக்குது, ஸோ அதனால் நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க தேவையில்லாம், வீட்டுக்கு போகலாம். பார்க்குறேன். ஆமாம், தூரத்தில் ஒன்று செவப்பாக தெரியுது பாரு. ஒன்று ஒன்றும் இல்லை, நிறையவே இருக்குதுமா. செவப்பா பாரு. கோவப்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடுவோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்க படிச்சுட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து அம்மா தான் கஷ்டப்பட்டு நாலு வேளாங்க, அஞ்சு வேளாங்க ஆயா எல்லாத்தையுமே பறிச்சாங்க. நாலு வேளாங்க பறிச்சு. ஆமாம், குட்டியான வேளாங்க ஒன்று. என்ன இது வந்து வெள்ளையாக இருக்கும், இது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் ரொம்ப போட்டால் ஏறு அதிகம் சொல்லுவாங்க. இந்த வெள்ளை இருக்குது, இது இருக்கிற இடத்த சாமி இருக்கும் சொல்லுவாங்க. நல்லாங்கதா பாரு. இது வந்து ஆவாரம் பூ சொல்லுவாங்க. ஆமாம், மஞ்சள் கலரில் இருக்கு. சுகர், சுகர் உள்ளவங்க சாப்பிடுவாங்க. சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அப்படி வந்து சுடு தண்ணி வெந்நீரில் வச்சு சாப்பிடுவாங்க. ஆவாரம் பூ இது வந்து கிடைக்காதுமா அவ்வளோ. ஆவாரம் பூ சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், சுடு தண்ணீர் வச்சு அதில் போட்டு சாப்பிட்லாம். இது அது வெள்ளையாக இருக்கும். இது வந்து கலர் கலர் கத்திரிப்பு கலர். இது வந்து சாமி போடுவாங்க அதிகபட்சம். என்ன சனியா பால் விளையாட போகுது? ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி ஏதாவது பெருசாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றே கேட்சதுன்னா இப்படி தான் உத்திக்கு போட்டு தூக்கி போட்டு விளையாடி கிடப்பேன். கல் பொறுத்த அளவுக்கு இப்படி தான் விளையாடி கிடப்பேன். ஈஸியாக இருக்கும் இது. சர்க்கஸில் விளையாடுவாங்களே அந்த அளவுக்குலாம் நம்மளால விளையாட முடியாது. ஏன்னா அவங்க ஆறு ஏழு பால் தூக்கி போட்டு விளையாடுவாங்க, நம்ம ரெண்டே ரெண்டு மட்டும் தூக்கி போட்டு விளையாட வேண்டியது. சும்மா ஆசீர்வாசம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து வேளாங்க, நம்ம பறிச்சோம் இல்லையா, ஸோ அந்த காய் தான் இது. இது வந்து இப்போ உடச்சி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்கிறேன். ஏன்னா இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஏன் எப்போன்னு சொல்லிட்டு தெரியும், எப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். விநாயகர் சக்தி தான் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா விநாயகருக்கு படைச்சிட்டு அதை எடுத்து நாங்களே சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ வந்து அப்போ சாப்பிட்ருக்கேன், அதோட வந்து இப்போ தான் போய் பறிச்சுட்டு வந்தோம். ஸோ உடச்சி சாப்பிட்லாம், எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து இது உடைக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடையிட்டு இருக்கு கல், ஒரு பேர் இதே ஒரு வீரல் விட்டு தெரியாதா? ஆ, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நல்லா வந்து பெரிய வீரலாக விட்டுருச்சு. தோல் வந்து ரொம்ப ரொம்ப கல் மாதிரி தடிமனாக இருக்கு. ஒரு வழியா உடைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த காய்க்குள்ளார இது உடைச்சேன்னா இங்கே பாருங்க, இப்படி தான் இருக்கு பாருங்க, வேற வேறையா இருக்கு. இதுதான் வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். வேறு சுட சுட டீ குடிச்சோடனே நாக்கு ஒரு மாதிரியாக ஒட்டிக்கல, ஒட்டிட்டு அது வந்து சுட சுட இருக்கப்போ அப்புறம் அந்த நாள் ஃபுல்லாகவே அந்த நாக்கு ஒரு மாதிரி நம்ம நரநரந்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த காகு. இது வந்து அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த பொருள்லாம் டேஸ்ட் இல்லாமல் இது மாதிரி இருக்கும், அந்த பொருள் மட்டும்தான் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காய் வந்து தவறாக இருக்கும் பாப்பா. ம், தவறு தான், தவறு தான் நல்லது உடம்புக்கு சொல்லுவாங்க. நீ சாப்பிட்ட பார்த்தா என் நாக்கில் எச்சு ஊறுது. புளியங்காய் சாப்பிட்டா? அது புளிப்பாக தான் இருக்கும், அதுமாரி தான் இருக்கும். ஆனால் நல்லது ஸ்டார்டிங் அப்படிதான், இது நல்லா மென்று சாப்பிடும்போது நல்லா இருக்குது. ஆடி போய் ஆவணி மாதம் தான் விநாயகர் சக்தி வருதான். ஸோ வந்து நம்ம அடுத்த மாதம் தான் வந்து இந்த விளாங்க பார்க்கலாம். அப்போ ஒளி கிடைக்குமோ கிடைக்காது, கிடைக்கும் கடையெல்லாம் விற்பாங்க. மாயன் வந்து விநாயகர் சதுக்கு படைக்கணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து வேளாங்கா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்கே ஒரு ஆள் வந்துட்டான், ஏதாவது உடைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அடப்பாவி கண்டுபிடிச்சிட்டான். அது வந்து இனிமேட்டு அவனுக்கு தான். இது ரெண்டுத்தையும் எத்தனை சேஃபாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிராமத்து பொண்ணு சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.